ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் ரீசெண்டாக 50 டேஸ் ஆஃப் ஹெல்த்தி ஈட்டிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அதோட ஜர்னியும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் ரீசெண்டாக கோட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணேன். ஸோ கோட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கான சேலஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் தான் 20 டேஸ் ஆஃப் ஹெல்த்தி ஈட்டிங், அதாவது 20 டேஸ் ஆஃப் சேம் டயட் அண்ட் 20 டேஸ் ஆஃப் நோ ஹோட்டல் ஆர் அவுட் சைட் ஃபுட். ஸோ இந்த சேலஞ்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா என்னால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டயட் வந்து ஒரே மாதிரி 20 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண முடியுமான்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன். பட் என்னுடைய தாட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சு நான் மூணு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஒன்று, டயட் இருக்கோங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடக்கூடாது. ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான மீலாக இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு மீலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். செகண்ட் திங், டயட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நிறையா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் யோசிச்சேன். தேர்ட் திங் வந்து வெயிட் லாஸ் மட்டும் என்னோட ஃபோக்கஸ் இல்லை, அதே சமயத்தில் நான் ரீசெண்டாக அனுபவிச்ச ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக என்னோட பாடி ரெக்கவர் ஆகணும் அண்ட் என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸில் மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் சம்மரில் எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு என்னுடைய ஒர்க்கையும் பேரலாக பேலன்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம பண்ணலாம். பட் 20 டேஸ் கான்ஸ்டன்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த சேலஞ்சில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ 20 டேஸ் வந்து டெய்லி ஒரே டைப் ஆஃப் மீல் பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக குக் பண்ணி நான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனேன். என்னால் மூணு மீலும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மட்டும் நான் கன்சிஸ்டன்ட்டாக ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற லஞ்சை வந்து டெய்லி டே ஒன் டே டூ டே த்ரீன்னு கோட் ஃபிட்னஸ் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவான ஒரு சில கமெண்ட்ஸும் கொடுத்தாங்க, ஒரு சில பேர் வந்து சில சஜஷன்ஸ் இம்ப்ரோவைசேஷன்ஸ் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம ஒரு குரூப்பில் போஸ்ட் போட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் நமக்கு ஒரு புஷ் ஃபேக்டராக இருந்தது. ஸோ நான் டெய்லி வந்து குரூப்பில் போஸ்ட் போடணும் அப்படிங்கிறதே ஒரு ப்ரெஷராக கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல நோட்டில் நான் வந்து அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி அதை எப்படியாவது அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த 20 டேஸ் சேலஞ்சில் நான் முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் எதுவுமே சாப்பிடாமல் அதே சமயத்தில் நானே ப்ராப்பராக ஹெல்த்தியாக குக் பண்ணி ஒரே மாதிரியான மீல்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் லஞ்ச் அட்லீஸ்ட். ஸோ இதில் எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் என்னன்னா ஹெல்த்திஃபை மீ ஆப். ஸோ ஹெல்த்திஃபை மீ ஆப்பில் வந்து நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது எல்லா மீலையுமே அலாங் வித் குவான்டிட்டி நான் அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டேன். ஸோ அப்படி அப்டேட் பண்ணிட்டு வந்ததில் ரெண்டு அட்வான்டேஜ் இருந்தது. ஒன்று, நம்ம என்ன சாப்பிட்றோம்னு நம்ம மீலோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ஃபேட், எவ்வளோ ஃபைபர்னு அதை நான் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்து என்னோட நெக்ஸ்ட் டே டயட்டில் வந்து நான் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன். செகண்ட் திங் வந்து அன்னெசரியாக ஏதாவது சாப்பிட்றதை நம்ம அப்டேட் பண்ணுறப்போ அது எந்த அளவுக்கு நம்மளோட டயட்டை ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு கில்ட் வந்து ஒரு தேவையில்லாத ஐட்டம் சாப்பிட்றப்போ எனக்கு வந்து வந்துருந்தது. ஸோ அந்த ஹெல்த்தி மீ ஆப் வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் 20 டேஸ் சேலஞ்ச் முடிச்ச பிறகு திரும்பி ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் ஆஃப் ஹெல்த்தி ஈட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து தைரியமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் இந்த தடவை எனக்கு ரெண்டு அடிஷனல் ஃபோக்கஸ் வந்து இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா என்னோட ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணி எப்படி நம்ம சமைக்கிறது பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் செகண்ட் திங் வந்து சம்மரோட ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எனக்கு சம்மரோடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எப்போவுமே யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே நான் வந்து பேரலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருந்தது. ப்ளஸ் என்னுடைய ஒர்க் வந்து ரொம்ப பீங் அண்ட் அட்வொகேட் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் ஒர்க் இருக்கும்னே கிடையாது. சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் கால்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கோர்ட்டில் ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருக்கும், சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது, சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் லேட் ஆகும் திரும்பி வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மீல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், எப்படி நம்மளால் டின்னர் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மட்டுமாவது நம்ம இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த தடவை 30 டேஸ் சேலஞ்சில் நான் வந்து என்னோட லஞ்ச் மட்டும் இல்லாமல் மிட் டே ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், சாலட், பட்டர் மில்க், வாட் எவர் இட் இஸ் அந்த மிட் டே ஸ்நாக்ஸும் சேர்த்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுற போட்டோவில் நான் போட்டுட்டு இருந்தேன் எவ்ரிடே. ஸோ இதில் வந்து நான் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாமார்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இன்ஸ்டாமார்ட் ஏன் எனக்கு சப்போர்ட் அப்படின்னா என்னோட ஒர்க் ப்ளஸ் ஒர்க் அவுட் ப்ளஸ் வீட்டில் இருக்கிற வேலைகளை தாண்டி ஒரு வெஜிடபிள் போய் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து எனக்கு டைமே இல்லாமல் இருந்தது. அண்ட் இந்த டயட்டுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு நான் இன்ஸ்டாமார்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே ஒரு 2-3 டேஸ்க்கு என்ன சமைக்க போகிறேங்கிறத அட்வான்ஸாக பிளான் பண்ணிட்டு எவ்ரி டே நான் வந்து மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் டியூட்டியாக நான் இன்ஸ்டாமார்ட்டில் வந்து அதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிடுவேன். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நான் வந்து ஒர்க்கிங் டேஸில் ஆஃபீஸ் போகிற டேஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதோடைய குக்கிங் அண்ட் ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் வந்து நியூட்ரியன் நிறையா இருக்கிற மாதிரி ஃபுட்டாக சூஸ் பண்ணி ஸோ நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணிட்டு என்னுடைய ஆஃபீஸ் இருக்கிற ஜூனியர்ஸ்க்கு ஒர்க் எல்லாம் அலாட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது அடிஷனலாக சம்மரும் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து வாட்டர் மெலன், மஸ்மெலன், அப்புறம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ், பாயில்டு பம்கின், அதுக்கப்புறம் இது டெண்டர் கோகனட், அதுக்கப்புறம் மோர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருந்தேன். டெய்லி ஒரே விஷயம் எடுத்துகிட்டு போனாலும் இதெல்லாம் ஆல்டர்னேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ இட் இஸ் நாட் தட் நான் ஹோட்டலில் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு மார்னிங் டைம் இருக்காது, கோர்ட்டில் முக்கியமான ஹியரிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் சமையல் பண்ணாமலும் சில நாட்கள் ஒரு 5-6 டேஸ் வந்து அந்த மாதிரியும் சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து லஞ்ச் பாக்ஸ் மீல்ஸ் அண்ட் தாலிஸ்னு ஸ்விக்கியில் நான் ஒரு ஷாப் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அந்த அவங்க அவுட்லெட்டாக இல்லை க்ளவுட் கிச்சனாக எனக்கு என்னன்னு தெரியல, பட் அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து அவங்களோட மெனு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அவங்ககிட்ட மெயினாக ஆர்டர் பண்ணுறது வந்து அந்த ரைஸ் காம்போஸ் தான். ஸோ அதில் ஒரு போர்ஷன் ரைஸ் இருக்கும், ஒரு போர்ஷன் தால், ஒரு போர்ஷன் சப்ஜி இருக்கும். அந்த மாதிரி காம்போஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெய்லி ஒன்று நான் ட்ரை பண்ணிட்டே வந்தேன். இல்லை சிலதில் வந்து ரைஸ் அண்ட் ரெண்டுமே சப்ஜி இருக்கும். கூட வந்து அவங்களோட அந்த பட்டர் மில்க் பாட்டில், அது வந்து எனக்கு ரொம்ப சமைக்க முடியாத டேஸில் வந்து லிட்டரலி நான் வந்து ஒரு பர்டிகுலர் அவுட்லெட்டில் மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு 2-3 நாள் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. வெரி ஃபியூ டேஸ் தான். அப்போ கூட வந்து எதெல்லாம் நான் வந்து என்னோட பிளேட்டில் இன்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப காஷியஸாக சாப்பிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ். ஸோ இதனால் நான் பெரிய லெவலில் வெயிட் லாஸ் தான் அச்சீவ் பண்ணலை, ஓரளவுக்கு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன்.
பட் இருந்தாலும் வந்து என்னோட பாடி ரொம்ப ஹெல்த்தியாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் ஒரு ஒரு டிசிப்ளினில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கோம் ஒரு 50 days அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆடட் ஹாப்பினஸ். அண்ட் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ நாள் ஒரு டயட் வந்து நான் பண்ணிட்டேன் இருக்க முன்னாடி, ஆனால் இவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நார்மலாக ஒரு டயட் பண்ணுறோங்கிற ஃபீலிங் இல்லாமல் டயட் பண்ணி ஒரு ஹாப்பியாக என் பண்ணது வந்து இந்த 50 days தான். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மைல் ஸ்டோன். ஏன்னா கன்சிடரிங் வாட் ஐ வென் த்ரூ ஃபார் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் அண்ட் வாட் ஐம் கோயிங் த்ரூ ஒர்க் வைஸ் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி இது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆக்டிவிட்டியாக இருந்தது. கோட் ஃபிட்னஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரீசன் என்னன்னா இது நானே தனியாக பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும், பட் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்கலாம் பண்ணுறாங்கிறப்போ ஓகே ஒரு சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவாது நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருந்தது. அண்ட் குரூப்பில் போடுறப்ப அதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நமக்கு திரும்பி இதை ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புஷ் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க, சில பேர் சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியாக இது பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது. அதே சமயத்தில் வந்து நம்ம ஸ்மூத்தாகவும் இது போன மாதிரியும் இருந்தது. அண்ட் ஒரு 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 கேம் விளையாடி முடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கு. இப்போ நான் எந்த ஒரு சேலஞ்சும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்பர் டயட்லையும் இல்லை. இப்போ சீக்கிரம் நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டயட் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.